இசை புயல் ஏஆர் ரகுமான் அவர்களுடைய தாயார் கரிமா பேகம் மரணம் அடைந்திருக்கிறார் தான் விருது வாங்குகிற மேடைகளில் கொடுக்குற பேட்டியில் முறையாவது அவங்க அம்மாவை பற்றி ரகுமான் சொல்லாமல் இருக்க மாட்டார் ஆஸ்கார் மேடையில் கூட அந்த விருது வாங்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜெய்போமான் பதட்டமாக இருக்கான்னு கேட்டப்போ நான் விருது வென்றாலும் விருது வெல்லவில்லை என்றாலும் என் மீது உள்ள அன்பை எப்போதும் எனது அம்மா மாற்றிக்கொள்ள மாட்டார் எனது அன்னையின் அன்பே போதுமே என்று பதில் சொன்னார் ரகுமான் சமீபத்தில் ஐம்பத்து மூன்றாவது பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது கூட இவ்வளோ பெரிய ஜெர்னியில் யாரை நினைத்து பார்க்கிறீர்கள்னு சொன்னபோது என் அம்மாவை தான் நினச்சி பார்க்கறேன் இப்போ அவங்க கொஞ்சம் உடல்நலம் சரியில்லாமல் இருக்காங்க என்று தழுதெழுத்த குரலில் சொன்னார் ரகுமான் உண்மையிலேயே அந்த அம்மா ஒரு சாதாரண பெண்மணி கிடையாது தந்தை இல்லாமல் தவித்த ஒரு இளம் கலைஞனின் கையில் கீபோர்டோடு சேர்த்து அன்போடு சேர்த்து மிகப்பெரிய மன தைரியத்தை கொடுத்த ஒரு இரும்பு பெண்மணி தான் கரிமா பேகம் அவர்கள் கொரோனா காலத்தில் நிறைய உயிரிழப்புகளை பார்க்குறோம் ஒவ்வொரு உயிரிழப்புமே மிகப்பெரிய இழப்பு தான் ஏ ரகுமான் அவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு ஒரே நேரத்தில் தந்தையும் தாயும் கூப்பிட்டால் நீ தாயின் குரலுக்கு ஓடு தாயின் காலடியில் தான் ஸ்வர்க்கம் இருக்கிறது என்று குரான் சொல்கிறது அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் சிஸ்டத்தை இழந்திருக்கிறார் ரகுமான் இதை தாங்கும் வல்லமையையும் பலத்தையும் எல்லாம் வல்ல இறைவன் ரகுமான் குடும்பத்தார்க்கு அருள வேண்டும் என்று நாமளும் வேண்டிக் அதே தருணத்தில்ங்க இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் நிறைய உயிரிழப்புகள் வந்து ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தின அந்த காலகட்டத்தில் அதை பேசிவிட்டு அதன் பிறகு அதை நம்ம மறந்துட்டோம் அதையெல்லாம் இந்த இயர் எண்டுலாம் நம்ம திரும்பி பார்க்கலாம் இந்த வருஷம் தொடங்கும் போதே நியூ இயர் செலிப்ரேஷன்ற பேரில் டிராஃபிக் ரூல்ஸை மதிக்காமல் வேகமாக வண்டி ஒட்டி தமிழ்நாட்டில் நியூ இயர் பிறக்கிற அதே நைட்டில் பதினைந்து பேர் மரணம் அடைந்தார்கள் அப்படி தான் தொடங்கியது இந்த ஆண்டு பின்பு முன்னாள் சபாநாயகர் அதிமுகவில் பெரிய எம்ஜிஆர் விசுவாசி பி எச் பாண்டியன் அவர்களுடைய மரணம் இந்த பக்கம் திமுகவில் பேராசிரியர் அன்பழகன் மிகப்பெரிய தூணாக இருந்தவர் கலைஞரின் நெருங்கிய நண்பராக இருந்தவர் பேராசிரியர் அன்பழகன் அவர்களுடைய மரணம் இந்த காலகட்டத்தில் ஊஹானில் சைனாவில் முதல் கொரோனா மரணம் பின்பு உலகம் முழுக்க அந்த கொரோனா பரவ தொடங்கியது இந்த கொரோனா என்பது ஒரு காண்டேஜியஸான ஒரு பேண்டமிக் மிகப்பெரிய நோயின்னு உலகத்துக்கு சொல்லிக்கிட்டே இருந்த அந்த சீன மருத்துவர் டாக்டர் லீ அவர்கள் கொரோனாவாலேயே மரணமடைந்தார் அதே போல் இங்கே கொரோனா பரவிய காலகட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட தமிழ்நாட்டின் முதல் கொரோனா மரணம் என்பது மதுரை ஜிஹெச்சில் ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர் அவருடைய மரணம் தான் அந்த கொரோனா பேஷண்ட்ஸ்க்குலாம் ஃப்ரண்ட்லைனில் இறங்கி தங்க உயிரை பற்றி கவலைப்படாமல் நிறைய டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் வந்து போராடுனாங்க அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்படி சென்னையில் டாக்டர் சைமன் கொரோனாவாலேயே மரணம் அடைந்தார் ஆனால் அவர் பிரேதத்தை புதைக்க விடாமல் நிறைய பேர் பிரச்சனை பண்ணாங்க அப்போது தான் அந்த மனிதர்களினுடைய கோர முகம் வெளிப்பட்டது எங்குமே இடந்துடலாம் என் காலேஜில் வந்து புதைங்க அப்படின்னு கேப்டன் விஜயகாந்த் ஒரு அறிக்கையை வெளியிட்டார் அந்த சூழ்நிலையிலும் நிறைய பேருடைய மனிதாபிமானம் அப்போது வெளிப்பட்டது அதே காலகட்டத்தில் லாக்டவுன் கொண்டு வரப்பட்டது உலகம் முழுக்க நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் கொரோனாவால் பலியாக தொடங்கினார்கள் இத்தாலி அமெரிக்கா சைனா முதல் மூன்று இடங்களுக்குள்ளே அவங்களுக்குள்ள ஒரு 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 போட்டி இருந்தது தொடர்ச்சியாக ஒரே நாளில் நிறைய பேர் கொத்து கொத்தாக மரணம் அடைந்து கொண்டிருந்தார்கள் லாக்டவுன் ஆரம்பித்த அந்த காலகட்டத்தில் இயக்குநர்களின் இயக்குனர் எல்லோருக்கும் பிடித்த எழுத்தாளர் குடும்பங்கள் கொண்டாடிய இயக்குனர் டேரக்டர் விசு அவர்கள் மரணம் அடைந்தார் புகழ்பெற்ற நாட்டுப்புற பாடகி அப்படி ஜீரோவில் ஆரம்பித்து மிகப்பெரிய பீக்குக்கு போய் நடிகையாக வந்து தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லாம் பண்ண அம்மா பறவை முனி அம்மா அவர்கள் வந்து இயற்கை ஏதுனாங்க அண்டை மாநிலங்களில் ஆந்திராவில் ஒரு ஒரு பெரிய கம்பெனிங்க அவங்களுடைய பிளாஸ்டிக் மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் ஹண்ட்ரட் பர்சன்ட் முறைப்படி லைசன்ஸ் வாங்காமல் ஒரு ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருந்தது அதில் திடீர்னு கேஸ் லீக்கேஜ் வந்து நடுராத்திரி தூங்கிட்டு இருந்தாங்க அந்த கிராம மக்கள் அதில் பதினோரு பேர் சுருண்டு அப்படியே ஸ்பாட்லேயே உயிரிழந்தாங்க வெஸ்ட் பெங்கால் ஒரு பெரிய சூறாவளி தொண்ணூற்றேழு பேர் உயிரிழந்தாங்க அவுரங்காபாத்தில் ட்ரெயின் வராதுன்னு நம்பி அந்த ட்ராக்கில் தூங்கிட்டு இருந்தவங்க சரக்கு ரயில் திடீர்னு வந்து அதில் உயிரிழந்தாங்க அதே சமயத்தில் கர்நாடகாவில் ஒரு இளம் நடிகர் சிரஞ்சீவி சர்ஜான் மாரடைப்பால் உயிரிழந்தார் மரணத்திற்கு வயது வித்தியாசமே கிடையாது என்று எல்லோரும் சொல்ல தொடங்கினார்கள் தமிழ்நாட்டில் யாரும் எதிர்பாராமல் டாக்டர் சேதுராமன் அவர்கள் திடீரென ஆகி அவரும் உயிரிழந்தார் எல்லோரையும் ஒரு ஒரு பெரிய பயம் தொற்றிக்கொள்ள ஆரம்பித்தது அந்த காலகட்டத்தில் அமெரிக்காவில் ஒரு காவல்துறையினர் கைது செய்கிற நடவடிக்கையின் போது ஒரு கருப்பின சகோதரர் ஜார்ஜ் ஃப்ளாய்டு கழுத்தில் முட்டியால் நசுக்கப்பட்டு துள்ள துடிக்க அப்படியே உயிரிழந்தார் அதை வீடியோவாக பதிவு பண்ணி சர்ஃபேஸ் ஆனதால் உலகம் முழுக்க அமெரிக்காவின் கோரமுகம் வெளிப்பட்டது ஜஸ்டிஸ் ஃபார் சார்ஜ் ஜார்ஜ் ஃப்ளைட் ஐகான் பிரீத் போன்ற ஹேஷ்டேக்குகள் வந்து ட்ரெண்டாகின கருப்பின சகோதரர்களினுடைய உரிமை குரல் வந்து வெளிப்பட்டது அந்த காலகட்டத்தில் இங்கே தமிழ்நாட்டில் ஏஎல் ராகவன் பிரசித்தி பெற்ற பழம்பெரும் பாடகர் நடிகர் அவர் உயிரிழந்தார் பாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் உன்னதமான ஒரு நடிகர் பாலிவுட் உலகத்திற்கு தந்த உன்னதமான நடிகர் இர்ஃபான் கான் அவர் உயிரிழந்தார் பெரிய லெஜண்டரி ஆக்டர் ரிஷி கபூர் உயிரிழந்தார் அந்த மரணங்களை விட அதிகம் பேசப்பட்டது தன்னுடைய அறைக்குள் தற்கொலை செய்து கொண்ட சுஷாந்த் சிங் ராஜ்புத் அவர்களின் சர்ச்சைக்குரிய மரணம் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியது இப்போ வரைக்கும் அந்த சர்ச்சை முடியலை அதில் பல கோணங்களில் விசாரணை நடைபெற்று கொண்டே இருக்கின்றன இந்த காலகட்டத்தில் லாக்டவுன்லாம் சிவியராக அங்கங்கே அமல்படுத்தப்பட்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் நடைபயணமாக பல்லாயிரம் கிலோமீட்டருக்கு வட மாநில தொழிலாளர்கள் தென்பகுதியிலிருந்து நடந்தே செல்ல ஆரம்பித்தார்கள் அங்கங்கே சில பேர் பசியில் சுருண்டு விழுந்து செத்து போனாங்க தந்தையை தூக்கி கொண்டு நடந்த மகன் மனைவியை தூக்கி கொண்டு நடந்த கணவர் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வரலாற்றில் அதுவரை பார்க்காத ஒரு மிகப்பெரிய நடைபயணத்தை எல்லோரும் மேற்கொண்டார்கள் அந்த காலகட்டத்தில் அதிகமாக விட்டுறது இந்த ரூபா அஞ்சு ரூபா பிஸ்கெட் பேக்கெட்டு தான் ஏன்னா அதை வந்து ஒரு சப்ளிமெண்ட்டாக ஸ்நாக் உணவாக சாப்பிடலாம் பல இந்தியர்கள் அதுதான் தங்களினுடைய ஒரே உணவாக சாப்பிட்டு தங்களுடைய பெரும் நடைப்பயணத்தை மேற்கொண்டதில் சிலர் செத்துப்போனார்கள் அந்த காலகட்டத்தில் ஜார்ஜ் ஃப்ளைட் கேஸுக்கு சற்றும் குறைவில்லாமல் தமிழ்நாட்டில் சாத்தான்குளம் பகுதியில் ஜெயராஜ் ஃபினிக்ஸ் அப்பா பையன் ரெண்டு வியாபாரிகளை அரெஸ்ட் பண்ணி அவங்கள கடுமையாக தாக்கி சிறையில் தள்ளனாங்க காவல் நிலையத்தில் தாக்கப்பட்டு சிறைச்சாலைகள் இறந்து போனார்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இதை பற்றி பேசுகிறதுக்கு முன்பே சோஷியல் மீடியாவில் இதை பற்றி காத்திரமாக நாம் பேச ஆரம்பித்தோம் இன்ஃபேக்ட் ஒரு செல்ஃபோனில் சாதாரணமாக அப்படி அந்த கேஸுக்காக அந்த அம்மாவுடைய கம்ப்ளைண்ட்டை வாசித்து தான் இன்றைக்கி நாம் பேசிகிட்டு இருக்கிற இந்த ராஜ்மோகன் ரிப்போர்ட் என்ற சேனல் தொடங்கப்பட்டது தொடங்கப்பட்ட நான்கு ஐந்து மாதங்களில் ஒரு லட்சம் நண்பர்களோடு சப்ஸ்கிரைபர்களாக வந்திருக்கிறாங்க இப்போ நம்ம போயிட்டே இருக்கோம் எல்லாமே இப்படி ஒரு ஏதோ ஒரு ஒரு விஷயத்துலேருந்து தொடங்குறது தானே அப்படி ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயராஜ் அண்ட் ஃபினிக்ஸ் என்பது சாத்தான்குளத்தில் தொடங்கி உலகம் முழுக்க அது ட்ரெண்டாச்சு வடமாநில மீடியாஸ்லலாம் அவ்வளோ சீக்கிரம் நம்ம நியூஸை பேசவே மாட்டாங்க அதில் கூட பேசுகிறாங்க எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் இதை குறித்து பேசினார்கள் ஒட்டுமொத்தமாக இந்த காவல்துறையில் ஒரு ரீஃபார்மேஷன் சீர்திருத்தம் வர வேண்டும் அதன் தேவையை அழுத்தமாக பதிவு செய்தார்கள் அந்த காலகட்டத்தில் ஆந்திராவில் லாக்டவுனில் சரக்கே கிடைக்கலன்னு இந்த சானிடைசர்ல தண்ணியை கலந்து குடித்து ஒரு பதிமூணு பேர் வந்து அப்பாவியா செத்து போனாங்க அந்த அப்பாவித்தனமா இல்லை அரகன்ஸா அல்லது இக்னரன்ஸா தெரியல இந்த காலகட்டத்தில் அரசியல் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் பிரணாப் முகர்ஜி முன்னாள் குடியரசுத் தலைவர் அவர் மரணம் மரணமடைந்தார் ராம்விலாஸ் பஸ்வான் அவர் மரணம் அடைந்தார் நம்ம நாட்டில் இருந்து டெல்லிக்கு சென்ற நாடாளுமன்றவாதி நாடறிந்த மிகப்பெரிய ஒரு ஆந்திரப் வசந்தன் கோவில் நிறுவியவர் அந்த சுழல் நாற்காலி நாயகன் புன்னகை மண் வசந்தகுமார் அவர்கள் அவரும் உயிரிழந்தார்கள் நீண்ட நாளாக போஸ்ட் கொரோனா ட்ரீட்மெண்ட்டில் இருந்த பாடும் நிலா எஸ்பி பாலசுப்பிரமணியன் அவர்கள் உயிரிழந்தார்கள் சின்னத்திரையின் ஜாம்பவான் ஐயா வடிவேல் பாலாஜி அவர்கள் அந்த மரணம்லாம் மிகப்பெரிய ஒரு ஷாக்கு என்ன ஆச்சு திடீர்னு இப்படி ஆயிட்டாரு என்று அவரும் அந்த மரணமும் பேசப்பட்டது விகாஷ் டுபே என்ற ஒரு ரவுடியை பிடிக்க போய் எட்டு காப்ஸ் அந்த இடத்துல சுட்டுக் கொல்லப்பட்டாங்க அடுத்த ரெண்டு மூணு நாளில் விகாஷ் டுபையும் அரசு செய்யப்பட்டு என்கவுண்டரில் அவர் தப்பிக்க முயற்சி செய்ய போது சுட்டுக்கொல்லப்பட்டதாக சொல்லப்பட்டது இங்கே பெய்ரூட்டில் லெபனானில் ஒரு பெரிய வெடி விபத்து வெடித்த சில நொடிகளில் நூறு பேர் துள்ள துடிக்க செத்து போனாங்க அதே வெடிப்பொருள் சென்னைக்கு பக்கத்தில் ரொம்ப நாளாக கிடங்கில் கிடந்தது இந்த சம்பவத்துக்கு பிறகு சத்தம் இல்லாமல் அதை கண்டெய்னர் வச்சு அவசர அவசரமாக அங்கேருந்து அப்புறப்படுத்தினாங்க பெட்டி மூடி கேரளாவில் மழை பெஞ்சி நிலசரிவு ஏற்பட்டு தமிழ்நாட்டிலேருந்து மழை பெய்யாத கிராமங்களில் இருந்து வேலைக்காக சென்ற அப்பாவி தமிழர்கள் அந்த மழையின் காரணமாக தூங்கிக்கிட்டு இருக்கும் போதே மாட்டி அப்படியே கிட்டத்தட்ட தொண்ணூறு பேர் செத்து போனாங்க கோழிக்கோட்டில் டேபிள் டாப் ரன்வேல ஏரோப்ளைனை இறக்கி மழையின் காரணமாக அது நிலைத்தடு கீழே விழுந்து பைலட் துணை பைலட் பேசஞ்சர்ஸ் உட்பட பதினெட்டு பேர் செத்து போனாங்க டேபிள் டாப் ரன்வேஸுடைய ஆபத்தை குறித்து பன்னெடுங்காலமாக பல முறை சுட்டி காட்டியும் இந்த சம்பவத்துக்கு பிறகு தான் அதை குறித்து அதிகமாக ஒரு பேசு பொருளாக மாறியது தமிழ்நாட்டினுடைய வேளாண் துறை அமைச்சராக இருந்தவர் ஐயா துரைக்கண்ணு அவர்கள் அவரும் தவறுனாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஐயாவினுடைய தாயார் தௌசாயி அம்மாள் அவர்கள் வந்து மரணமடைந்தார்கள் திமுகவின் சார்பில் எம்எல்ஏ அன்பழகன் அவர்கள் மரணமடைந்தார்கள் நிறைய முன்கள பணியாளர்கள் மரணமடைந்தார்கள் அப்புறம் கால்பந்தாட்ட உலகத்தினுடைய கடவுளாக பார்க்கப்பட்ட கடவுளின் கை என்று வர்ணிக்கப்பட்ட மரடோனா மரணமடைந்தார் அந்த காலகட்டத்தில் புற்றுநோய்க்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்த தமிழ் சினிமா நடிகர் தவசி அவர்களும் எதிர்பாராத விதமாக மரணம் அடைந்தார் சமீபத்தில் வி சித்ரா அவர்களும் மர்மமான முறையில் தற்கொலை செய்து இறந்திருக்கிறார் இந்த மரணங்கள்லாம் இரண்டாயிரத்தி இருபதை உலுக்கிய முக்கியமான மரணங்கள் இதை தாண்டி கொரோனாவால் பல நூறு பேர் செத்து போயிருக்கிறாங்க நெருங்கிய நண்பர்கள் நிறைய பேரை நான் இழந்திருக்கேன் உறவுகளை நான் இழந்திருக்கிறேன் ஒவ்வொரு மரணமும் அந்த சம்பந்தப்பட்ட குடும்பத்திற்கு மட்டுமல்ல அதை அந்த மரணத்தை உற்று கவனிக்கிற ஒவ்வொருத்தருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் இந்த லிஸ்ட்டில் நிறைய மரணங்கள் மருத்துவம் சார்ந்தது அந்த மரணங்கள் என்பது மருத்துவம் சார்ந்து நமக்கு வர வேண்டிய விழிப்புணர்வை காட்டுகிறது சில மரணங்கள் மர்மங்கள் நிறைந்தது அந்த மரணங்கள் என்பது நாம் எப்போவுமே கை கட்டி வாய் மூடி நமக்கு என்ன வந்ததுன்னு போகக்கூடாது எப்போதும் சக மனிதனுக்கான உரிமை குரலாக நாம் ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு பொறுப்புணர்ச்சியை நமக்கு சுட்டி காட்டுகிறது மொத்தத்தில் ஒவ்வொரு மரணமும் அந்த நேரத்தில் பேசுபொருளாக இருந்து மறந்து விடுவது அல்ல மாறாக அது நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடம் இதை உங்களுடைய நண்பர்களிட்ட நீங்கள் மறக்காமல் பகிருங்க ஏன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லெசன் இரண்டாயிரத்தி இருபதில் நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு பெரிய லெசன் இந்த வருடத்தில் நம்பிக்கையாக நடந்த சில விஷயங்கள் இருக்குது அதை அடுத்த வீடியோவில் நான் தொகுப்பாக உங்களுக்கு கொண்டு வந்து தரப்போகிறேன் இந்த வருடத்தில் கடந்து வந்த இந்த துன்பங்கள் எல்லாம் முடிகிற ஆண்டோடு முடிய வேண்டும் விடுகிற ஆண்டு நம்பிக்கையோடு விடிய வேண்டும் நாம் நமது கடமையை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம் சக மனிதனுக்கான குரலாக ராஜ்மோகன் ரிப்போர்ட் ஒழித்து கொண்டே இருக்கும் நன்றி